அம்மையார் ஜெயலலிதாலாம் அவங்க வீட்டில இருந்து கட்சி அலுவலகத்துக்கு சட்டசபைக்கு போனால் வழிநடுக வைக்கிறது. பொறுப்புள்ள அமைச்சர் வந்து 1000 பதாகை வச்சா ஒன்று விழத்தான் செய்யுங்கிறதுல அது ரொம்ப பொறுப்பற்ற பதிலாக நான் அதை பார்க்குறேன். அதிகாரம் அவங்கள பாதுகாக்குது, அவங்க ஆட்சி அவங்கள நடவடிக்கணும். அதிகாரம் நேர்மையாக நடக்கணும், மக்களுக்கு சொந்தமான பொதுவான இடங்களை தான் ஆக்கிரமிச்சிருக்கு. அதனால் இது நடவடிக்கை எடுக்கலையே, இரண்டு அரசுகளும் மாறி மாறி இது தெரியுதுன்னா என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது? ஸ்டெர்லைட்டை திறந்து விட்டது, ஈழத்தமிழர் படுகொலை சைத்து கொண்டு வேடிக்கை பார்த்துருந்தது, எல்லாத்தையும் செஞ்ச கட்சியோட கூட போய் நின்றுட்டு நீங்கள் நீ போராடினேன்னு சொல்றதுல என்ன பயன் இருக்குது? இன்றைக்கி ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறது நாங்கள் தடுப்போம் கொண்டு வந்தது யார்? அதை பெருமையாக வேற நீங்கள் பேசுனீங்க, நாங்கள் தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். அதுதான் இப்போ அது பல முறை சொல்கிறேன், அந்த 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 முறையை கொண்டு வந்ததே இந்த இரண்டு பேரும் திராவிட கட்சியில் தான். இவங்க தான் அதிகமாக இப்போ குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதாலாம் அவங்க வீட்டிலிருந்து கட்சி அலுவலகத்துக்கு சட்டசபைக்கு போனால் வழிநடுக வைக்கிறது. அது ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு மாநாடு நடக்குதுன்னா அதை ஒட்டி அந்த இடத்தை ஒட்டி பதாகை வைக்கிறதுல சிக்கல் இருக்காது. தெருவங்கும் வச்சு நிறைச்சி விடுறதுல வர்ற பிரச்சனை தான். இப்போ அதில் வந்து தடுமாறி அந்த புள்ள நம்ம சுபஸ்ரீ தங்கை மேலே விழுந்து அது எந்திரிக்க முடியாத அளவுக்கு அந்த வாகனத்தில் உள்ள அது கிடந்ததுனால வாகனம் ஓட்டிக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதுதான் அதில் இருக்க பிரச்சனை, இல்லைன்னா அவர் கவனத்தில் வந்திருப்பார். இதுதான் கொடுமை என்னென்னா, அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் ஆக ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் வந்து 1000 பதாகை வச்சா ஒன்று விழத்தான் செய்யுங்கிறதுல அது ரொம்ப பொறுப்பற்ற பதிலாக நான் அதை பார்க்குறேன். அதை விட கொடுமை என்னென்னா, இந்த குத்தி கொலை செஞ்சவனை விட்டு கத்தி அடித்தவனை கைது செய்யிடான்னா எப்படி இருக்குது? அது மாதிரி பதாகை தயாரிக்கிற இடங்களில் போய் பூட்டை போட்டு அதை தடை போடுறதுங்கிறது வேடிக்கையானது. வச்சவரை கைது செய்து அது நடவடிக்கை எடுத்துருக்கணும். அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அங்கே யார் அனுமதி கொடுத்தீங்க, எப்படி அனுமதி இன்றி இவ்வளவு பதாகை வைக்க அனுமதிச்சிங்க, அது மேலே நடவடிக்கை இருந்தால் தான் அது சரியான நடவடிக்கையாக இருக்கும். அது இனி வரும் காலங்களில் எல்லா கட்சிகளுமே வந்து இதை முறைப்படுத்திக்க குறைக்கணும், இந்த கலாச்சாரத்தை குறைக்கணும். நாங்கள் அதான் சொல்கிறோம், நீங்கள் ஒரு தேர்தல் நேரங்களில் கூட ஒரு இடத்த கொடுங்க, அந்த இடத்துல வந்து அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு ஒரு நேரம் கொடுங்க, அவங்க பேசட்டும். இந்த மாதிரி ஊடகங்கள் இன்றைக்கி நிறைய இருக்குது, அது மக்கள்கிட்ட கொண்டு போகட்டும், எந்த கருத்து ஏற்படையதோ மக்கள் வாக்கு தரட்டும். அப்படி தான் அமெரிக்காவிலெல்லாம் முறை இருக்குது. இங்கே மாதிரி வீடு வீடுக்கு தெரு தெருவாக அப்படியே போய் மக்களை தொல்லைப்படுத்திட்டு இருக்கிற ஒரு சூழல் மற்ற நாடுகளில் இல்லை. அந்த சீர்திருத்தங்களெல்லாம் இனி வரும் காலங்களில் அரசு செய்யணும். அதுக்கு ஒவ்வொருத்தரும் உயிரை விலையாக கொடுத்தது அதை செய்ய வேண்டிய நிலைமை இந்த நாட்டில் ஒரு ஒரு பெரிய சிக்கலாக இருக்கு. ஆனால் அந்த நிர்வாகி அதிமுக நிர்வாகி மேலே வழக்கு போடப்பட்டிருக்கு, ஆனால் இன்னும் கைது பண்ணல, ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றதுதான் அவங்களுக்கு திரும்ப சொன்னேன், அதிகாரம் மிக வலிமையானது. அதிகாரம் அவங்கள பாதுகாக்குது, அவங்க ஆட்சி அவங்கள நடவடிக்கணும். அதிகாரம் நேர்மையாக நடக்கணும், அது கைது செய்ய மாட்டாங்க. அவர் மீட்பு பயணம்னு அதை சொல்லல, அவர் என்கிட்ட அவங்க அலுவலகத்தில் அவர் இதுலேருந்து வந்து பேசினவங்க கூட அந்த கரை நடுக பல கோடி மரங்களை நடப்போகிறோம்னு என்கிட்ட சொன்னாங்க. மீட்பு வந்து ஒருத்தர் பேரணி நடத்திலாம் மீட்க முடியாது. பாராளுமன்றத்தில் பேசி நீதிமன்றத்தில் போட்டு நடுவர் மன்றம் வச்சே நமக்கு உரிய நதிநீரை பெற முடியல. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு ஆள் பேரணி நடத்தி ஒரு முந்தூரில் போய் எல்லாம் மீட்டு வர முடியாது, அதிகாரங்களே தோற்று போயிருக்குது. இது மரம் நடுகிறேன் மரம் நடுகிறேங்கிறதுனால தான் அது அது இவ்வளோ தூரம் அது பேசப்படுது. அவர் ஆலயம் கட்டுறதுக்கு பல கோடி மரங்கள்லாம் அந்த காடுகள் அழித்தாரு, அது இருக்குது. நீங்க அது மேலே நடவடிக்கை எடுக்கல, அரசு ஆக்கிரமிச்சிருக்காருன்னு சொல்லும் போதும் அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? அரசே ஆக்கிரமிக்குது. பல நீதிமன்றங்கள் பல அரசு அலுவலகங்கள் கட்டிடங்கள் இருக்கிறதெல்லாம் நீங்க பாக்குறீங்க, ஏரிகளையும் குளங்களையும் மக்களுக்கு சொந்தமான பொதுவான இடங்களை தான் ஆக்கிரமிச்சிருக்கு. அதனால இது நடவடிக்கை எடுக்கலையே, இரண்டு அரசுகளும் மாறி மாறி இது தெரியுதுன்னா என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது? அதனால இது நீங்க கேக்குறபடி அது ஒரு முரணானது தான். அது தெரியலம்மா, அதிக விலைன்னா அங்கே வாங்காம தவிர்த்து விட்டு போக வேண்டியதானே. இங்கே நமக்கு 10 ரூபா 15 ரூபாய்க்கு வீட்டு வாசலில் வந்து மரக்கண்ணுகளை விற்கிறதுக்கு ஆள் இருக்கு. மாட்டு சாணத்தோட ஆட்டுப்புழுக்கையோட மண்புழு உரத்தோட வண்டியில் வச்சுட்டு வர்றதை பார்க்குறீங்கல்ல, அங்கே வாங்கி நடுங்க, அங்கே வாங்க நடுங்க. அரசு இன்னும் நிறைய நாற்று பண்ணைகளை உருவாக்கி குறைந்த விலைக்கு கொடுக்கலாம். இப்போ இங்கேயே சென்னையிலே அதுக்கான இடம் இருக்குது, நாங்கள்லாம் அங்கே போய் வாங்கிட்டு வந்து நடுறோம்.
அரசு இன்னும் ஒவ்வொரு மாவட்டம் சார்ந்து நிறைய நாற்றுப் பண்ணைகளை உருவாக்கி நம் பாரம்பரிய மரக்கன்றுகளை உருவாக்கணும். அது பறவை கூடு கட்டாத, பறவைக்கு உணவு தராத மரங்களை வளர்த்து விடக்கூடாது. அது அது வந்து சரியாக வராது, சில மரங்களுக்கு வேர்க்காது. அந்த மரங்களை வளர்த்து விடுவதுங்கிறது சமூகத்துக்கு கேடாயிரும். அதை போய் சமூக நல காடுன்னு சொல்கிறது பைத்தியக்காரத்தனமாயிரும். ஏன்னா பறவைக்கு உணவு தராத மரங்கள் வந்து பூக்காத காய்க்காத பழுக்காத மரங்கள் வந்து பறவைக்கு உணவாகாது. பறவைக்கு உணவு தர மரங்களில் தான் அது கூடு கட்டும். அப்போ பறவைகள் பெருகுனா தான் பல்லுயிர் பெருக்க உயிர் சூழல் உருவாகும். அது விதைகளை பல இடத்துக்கு தூவி விடும். நம்மளே நட முடியாது. இப்போ நம்ம தரையில் நடலாம், மலையில் யார் நட்டது? அது பறவை தான் நட்டது. இப்போ அதை கவனத்தில் வச்சு நம்ம பாரம்பரிய தொன்மமான மரங்களை நம்ம நட்டு போகணும். அந்த மரங்களுக்கு தான் வேர்க்கும். வேர்க்கிற மரம் தான் மேகத்தை அறுவடை செய்து மழையாக பூமிக்கு கொண்டு வரும். இப்போ அதில் கவனம் வைக்கணும். எதையாவது நட்டு வச்சு வளர்த்து விட்டு போயிடக்கூடாது. நீங்கள் கடற்கரையிலே எவ்வளோ மரங்கள் நட்டாங்க? ஒரு மரம் வந்திருக்க? ஏன், நம்ம பாரம்பரிய மரம் இல்லை. நம்ம மரங்கள் பெரும் புயல் பெரிய காற்று அடித்தாலும் விழாது. ஆனால் அந்த மரங்கள் சின்ன காற்று அடித்தாலும் கிளை முறிஞ்சு வேரோடு முறிஞ்சு சாஞ்சிடும். சார், முன்னணி கட்சித் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேனர் வச்ச நிகழ்ச்சி கலந்துக்குமான்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 24 மாதத்துக்குள்ள வந்து அனுமதி வாங்கிட்டு பேனர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ வந்து நீங்கள் வளர்ந்து வரும் கட்சி வந்து நீங்கள் வந்து பேனரே வைக்க வேணான்ற ஒரு முடிவில் வந்து நிலை வருதுன்னா உங்களுக்கு கட்சிக்கு பின்னாடி தராது. இல்லை, கட்சி வந்து ஒரு பதாகையால் வளருதுங்கிறது அது சுத்தப்பது அப்படி கிடையாது. விளம்பரம் அது அது தேவை. நாங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 சுவரொட்டி, 1 சுவரொட்டியில் தான் 1000 பேர் எங்களுக்கு கூடுறாங்க. அது நீங்கள் சின்னதாக ஒரு சுவரொட்டி ஓட்டலாம், அது மாநகராட்சி அனுமதிக்கிற இடங்களில் ஓட்டலாம், துண்டறிக்கை அடித்து அடித்து கொடுக்கலாம், ஒரு கடை தெருகளில் கொடுக்கலாம், அல்லது செய்தித்தாளில் நீங்கள் விளம்பரம் கொடுத்துக்கிற வேண்டியதான் உங்கள் கட்சி கூட்டம்னா. மாற்று இருக்குல்ல, மாற்று இருக்குல்ல, மாற்றே இல்லைன்னா அதை பற்றி யோசிக்கலாம். முன்னாடியெல்லாம் இந்த பதாகை இல்லை. இடதுசாரிகள் மற்ற கட்சிகள்லாம் பார்க்கும்போது துணியில் தான் வரைஞ்சி வரைஞ்சி செய்திகளை கடத்தினாங்க. தெரியாம சொல்றது நம்ம வந்து அந்த நேரத்துல வந்து பெரிய தொகை தான் கொடுத்தோம் அம்மாவுக்கு. அதெல்லாம் அவங்க சொல்றது அந்த நேரத்துல வந்து பொது அறிவிப்பு கொடுத்தே 2 லட்சம் ரூபா தான் கொடுத்துருந்தாங்க எல்லாரும் கொடுத்தது. அதுக்கப்புறம் நானும் 5 லட்சம் ரூபா கடன் வாங்கி என் நண்பர் சுந்தர் சீட்டை 1 லட்சம் ரூபா வாங்கி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் 12 லட்சத்துக்கு காசு கொடுத்தோம். அவ்வளோதான் நம்ம முடியும். நம்ம ஒரு சின்ன வளர்கிற இயக்கம், பெரிய பொருளாதார நெருக்கடியில் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிற இயக்கம், அவ்வளோதான் செய்ய முடியும். இப்போ அம்மாவே நீங்கள் வெளிப்படையாக எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்டாங்கல்ல, வாங்கிக்க வேண்டியதானே. நீங்கள் வெளிப்படையாகவே எனக்கு கொடுக்கலை, நீங்கள் கொடுங்கப்பா நேரடியானா கொடுக்க கொடுக்க வாங்கிக்க வேண்டியதானே, யாரும் தடுக்கலையே. அவனுடைய ஈகத்தை வந்து வியாபாரமாக பேசுறதுங்கிறது ரொம்ப அசிங்கம். அது 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 அந்த இடத்துல இன்னும் பேசக்கூடாது. அதிகபட்ச போராட்டங்களை முன்னெடுத்த கட்சி வந்து மதிமுக வைக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து ஸ்டெர்லைட் விவகாரத்தில் வந்து ஒரு சட்ட ரீதியான போராட்டமாக இருக்கட்டும், ஈழத்தமிழர் விவகாரமாக இருக்கட்டும், அந்த தூக்கில் கூட ராம்ஜெத் மலானியை கூட்டு வந்து வாதாடினது, தொடர்ந்து தமிழர்களுக்காக பெரிய போராட்டங்களை முன்னெடுத்த கட்சி மதிமுக வைக்க சொல்லியிருக்காரு. ஒரு கருத்து நீங்கள் இருக்கட்டுமே, போராடின கட்சியாக இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லையே, தப்பு இல்லை. ஆனால் தமிழர்களுக்காக எல்லாமே இது நீங்கள் சொன்ன ஸ்டெர்லைட்டை திறந்து விட்டது, ஈழத்தமிழர் படுகொலை சைத்து கொண்டு வேடிக்கை பார்த்துருந்தது, எல்லாத்தையும் செஞ்ச கட்சியோட கூட போய் நின்றுட்டு நீங்கள் நீ போராடினேன்னு சொல்கிறதுல என்ன பயன்படுது சொல்லுங்கள். இவ்வளோ துன்பத்தையும் தந்தது யார் எங்களுக்கு? அணுவில் திமுக அதிமுகம் தெரியாமல் வந்துருச்சா? நீட்டுனோ உங்களுக்கு தெரியாமல் கையெழுத்தாச்சா? நீட்டு உங்களுக்கு தெரியாமல், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு எல்லாமே இவங்க உடந்த. இன்றைக்கி ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் நீத்தேன் எடுக்கிறது நாங்கள் தடுப்போம் கொண்டு வந்தது யார்? அதை பெருமையாக வேற நீங்கள் பேசுனீங்க, நாங்கள் தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம்ட்டு. எல்லாத்தையும் இது இந்த இந்த நிலத்தில் இருக்கிற இவ்வளவு அவ்வளவு இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமே ஆணி வேற திமுக தான். அப்போ அந்த கட்சியோட போய் நின்றுட்டு நான் தமிழர் நலனுக்காக நாங்கள் போராடினோம்னா போராடினேன், போராடினீங்க, வாழ்த்துக்கள் பாராட்டுகள், இன்னும் போராடுங்க.